வணக்கம். சற்று முன்னிலையில் மாலை 4 மணி முக்கிய எச்சரிக்கைகள். 13/10/2021 இன்றைய மாலை முக்கிய எச்சரிக்கைகள். அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. பண்டிகை காலம் என்பதால் வரும் 16ஆம் தேதி அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆணையத்திற்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிய கூட்டமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. அதிமுகவின் கோட்டையில் உயர்த்தி பறக்கும் திமுகவின் கொடி. பவர்புல் தங்கமணிக்கு வந்த சோதனை. 30 வருடங்களுக்கு முன் குடும்ப வறுமை. 2 குழந்தைகளை காப்பகத்தில் விட்டு சென்ற தாய் தற்போது பரிதவிக்கும் சோகம். மதுரையிலிருந்து திருப்பதிக்கு நேரடி விமான சேவை. மதுரையிலிருந்து திருப்பதிக்கு நவம்பர் 19ஆம் தேதி முதல் தினசரி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். தொடர் விடுமுறை எதிரொலி. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் வருகை தொடர்ந்து அதிகரிப்பு. கட்டணம் பல மடங்கு எகிரியது. தமிழகத்தில் அடுத்தடுத்து சிறப்பு ரயில்கள் ரத்து. தெற்கு ரயில்வே திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு முழு ஊரடங்கு அமல் இருந்தது. ஆனால் ரயில் பேருந்துகள் விமான நிலையங்கள் ஆகியவை சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம் உட்பட 8 மாவட்டங்களில் இடிமின்னல் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடியுடன்கூடிய கனமழை பெய்யும். விடுமுறை காலங்கள் என்பதால் பண்டிகை காலங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை பல மடங்கு உயரப்பட்டுள்ளது. மக்கள் சற்றே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகளிடம் இருந்து உளுந்து பச்சை பயிர் நேரடி கொள்முதல் செய்யப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. நன்றி, வணக்கம்.